Hi friends, நான் உங்க ரெஜினா ராம்குமார் ராகலயால இருந்து. இப்போ பார்க்குற புதினா வந்து நம்ம மாடியிலேயே இருந்தது. இது வந்து புதினா நம்ம மாடியில் வந்தது. அதே மாதிரி இது கருவேப்பிலை, இதுவும் நம்ம வீட்லேயே வந்தது. இந்த காஞ்ச மிளகாய், இதுவும் நம்ம வீட்லேயே வந்தது தான். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு புதினா துவையல், புதினா சட்னி பண்ண போகிறோம். ரெண்டு டைப்பில் செய்ய போகிறோம் புதினாவில், ஒன்று சட்னி ஒன்று துவையல் பண்ண போகிறோம். ஒரு தோழி கேட்டிருந்ததுனால நான் அப்போ வந்து சமையலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய மாடி தோட்டத்துக்கு அப்புறம் டான்ஸுக்கெலாம் வந்து ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இனிமேயும் தரணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இப்போது புதினா சட்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சமையலுக்கு. நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சட்னியில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து துவையல் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. சட்னிக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், இந்த நாலு வச்சுட்டு நம்ம உளுத்தம்பருப்பு, இதை வச்சு தான் நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பெரிய வெங்காயம், நான் எடுத்துருக்கிறது வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு. நான் வந்து சட்டி எடுத்திருக்கேன். சட்டியில் சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட போகிறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. பாயில் வந்தால் போதும். கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு. ஏற்கனவே வந்து கொஞ்சம் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகி வரணுன்றதுக்காக இந்த புளி வந்து ரெண்டு தொகையுக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இங்கே ஊற வச்சு போட்டிங்கன்னா அரையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் புதினாவை போட்டுக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு.
கூடவே வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம வீட்லேயே காய்ச்சது தான், அது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நாலு போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் நறுக்கியும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி துருவியும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் புளி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளியில் அந்த ஒட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டைம்ல கொஞ்சமாக சீரகம் போட்டு சேர்த்துக்கேன். சும்மா ஒரு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை, சும்மா பெஸ்ட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த புதினா போட்ட புதினா கொஞ்சம் சுருண்டு இருந்துச்சுனாலே போதும், அது போட்ட உடனே நமக்கு வந்து சுருண்டுடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது இப்போ நம்ம ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு இன்னொரு டைப் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது சட்னிக்கு வந்து ஆற வச்சுருக்கோம். அடுத்தது துவையல் சொல்ல போகிறேன். ஏன் எதனால் ரெண்டு ஐட்டமும் இப்போ உடனே எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து புதினா நிறைய வந்துருச்சு. சரி, அதை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால வந்து நான் இது துவையல் பண்ணேன்னா இந்த துவையல் ஒரு 10 days வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சட்னி வந்து நம்ம 1 day, இன்றைக்கி 1 day காலி பண்ணிடணும். அதனால் இதை வந்து நான் துவையலாக அரைச்சி வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்துட்டு எங்கள் பாட்டியோட சமையல். இது அவங்க வந்துட்டு இதெல்லாம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த டைப்பில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் இருக்க போகிற ஒரு துவையல். இதுக்கு வந்து ஒரு கட்ட அளவுக்கு இவ்வளோ இருக்குது புதினா. உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் போடுறேன். ஒரு கைப்பிடியும் கொஞ்சமும் இருக்குது சரிங்களா. மிக்சி ஜாரில் போட்டுக்கேன். இப்போ நமக்கு வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ 1.5 கைப்பிடி அளவு நம்ம புதினா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சாரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ கொத்தமல்லி இல்லை, நான் வீட்டில் இருக்கிறத வச்சே தான் நான் இப்போ துவையல் அரைச்சி உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை இருந்ததுனால நான் இதில் இதுக்கு பாதி ஈக்குவல் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுக்கு இது இதே அளவு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ நம்ம கொத்தமல்லி இல்லாததுனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பிளேஸ் இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு என்னென்னா பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் புளி எடுத்திருக்கேன். எதுக்காக காஞ்ச மிளகான்னா நம்ம ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால காஞ்ச மிளகாய் எடுக்கிறது நல்லது. இது ஒரு டிப்ஸ் தான். இப்போ பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணால் நம்ம 1 day 2 days நம்ம அதை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. இப்போ பூண்டு வந்து நான் வந்து ஃபுல்லாலாம் உரிக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இந்த தோல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த மேலேருந்து ஒரு தோல் வரும் இல்லையா, அந்த அந்த ஃபுல்லாக உரிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க இந்த டைப்லேயும் உரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி எல்லாமே ஜாஸ்தி போட போகிறோம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லுக்கு மேலே 15 பல்லு எடுத்திருக்கேன் நான்.
பாத்தீங்களா பூண்டு அதுக்கு ஈக்குவலா இஞ்சி இஞ்சி பூண்டு ஜாஸ்தி சாப்பிடுறவங்களும் இது பண்ணலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் ஒரு 15-20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இஞ்சி எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புளியில் இருக்க உள்ளே இருக்க கொட்டை ஏன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுனால அந்த கொட்டை இருந்துச்சுன்னா நமக்கு அது வேறு டேஸ்ட் வந்துடும் அதனால் அந்த கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு புளி இடத்துல சேர்த்துப்போம் இப்போது இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மாதி பச்சை காஞ்ச மிளகாவை இப்போ நான் இதில் கூடையே சேர்த்து அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அரைஞ்சி குவான்டிட்டி கம்மியானதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் ஏன்னா நமக்கு மிக்சியில் வந்து இடம் இல்லாததுனால இந்த மாதிரி செய்வோம் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வச்சதெல்லாம் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலேயே வந்துட்டு இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் மீச்சம் இருக்க அந்த காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு 20 மிளகாய்க்கு எடுத்திருப்பாங்கன்னா அரைச்சிட்டு வந்து கட்டுறேன் இது வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த துவையல் இது நம்ம ஆற வச்சிருக்க சட்னிக்கான இது ஆறிடுச்சு நல்லா இப்போ இந்த துவையலை வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க அதாவது ஃபீவரில் இருக்கவங்க அந்த கஞ்சிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் அரைச்சி அந்த கஞ்சி கூட இது தந்தோன்னா அவங்க நாக்குக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் போதே அப்படியே பச்சை நம்ம இப்போ எல்லாமே இப்போ எதுவுமே வதக்கலை இந்த டைப்புக்கு எல்லாமே பச்சையாகவே தான் வச்சு அரைச்சோம் இந்த டைப்லேயே நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் ஒரு 10 டேஸ்க்கு அப்படின்னும் போது நம்ம இதை வந்து நல்லெண்ணெய் விட்டு சட்டியில் வச்சு வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்னியை வந்து கிரைண்ட் பண்ணிடுறேன் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் இப்போ கிரைண்ட் பண்ணதை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போது சட்னிக்கானது இதே மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு சட்னியவும் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இது வந்து சட்னி இது வந்து துவையல் இதை இப்போ வந்து தாளிக்க போகிறோம் எப்படி தாளிக்கிறோன்றத பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் ரெண்டுத்துமே தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் விட்டுறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் எனக்கு ஏற்கனவே இதில் நம்ம உளுந்து போட்டிருப்பதுனால எனக்கு அது வேண்டாம்னு தோணுது அதனால் நான் வெறும் கண்டிப்பாக கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்கக்கூடாது
இப்போ வந்து கடுகு நல்லா பொரியற சவுண்ட் கேக்குதா? கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம அதை போட்டுக்கிறோம். தாளிப்புக்கு வந்து உங்களுக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அதே மாதிரி உளுந்து கடலை பருப்புலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா எனக்கு அது எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்து சட்னியில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த துவையல் அரைச்சோம் இல்லையா, அந்த துவையல இதுலேயே நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கவங்களுக்கு இந்த துவையல் கொடுக்கணும்னா நீங்கள் இதை வதக்கி கொடுக்குற வதக்கிட்டதுக்கப்புறம் கொடுக்குறதோட இந்த இப்போ போட்டோம் இல்லையா அரைச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் கொடுக்கறது இன்னும் அவங்களுக்கு நாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சுருண்டு வதங்கணும், சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஏன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால இந்த துவையல் வந்து நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி கஞ்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாதத்தோடு சாப்பிடும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா இங்கே பபுள்ஸ்லாம் வந்துட்டு அதில் எண்ணெய் வந்துட்டு வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் மாட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளுக்குள்ளே காலி பண்ணிடணும் இந்த சட்னி துவையலை. இல்லை எனக்கு கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஒரு நிறைய நாள் வச்சுக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வருங்க. இப்போ நம்ம இட்லி இருக்கு, இட்லிக்கு நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், இதை ஆற வச்சுட்டு நம்ம இப்போ கண்டெய்னரில் மாற்ற போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.